வெல்கம் டு மை சேனல். நான் வினோத் பேசுறேன். மங்கி, தமிழ்நாட்டில் மங்கி மங்கின்னு சொல்லுவாங்க, ஒரு வேர்டு சொல்லுவாங்க. அந்த மங்கின்ற வேர்டுக்கு என்ன விளக்கம் என்றது எங்க குரு அருணாச்சல கலைராஜ் இருக்காரு, அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். மங்கி 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 அப்படின்னா ஏதோ தப்பான வார்த்தையோ எதுவும் கிடையாது. மங்கி என்பது ஒரு டபுள் ஸ்டாண்ட். மங்கி என்பது ரெட்டை நாக்கு உள்ள ஒரு நஞ்சை கற்கக்கூடிய நாகம் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த மங்கின்ற வார்த்தை யாருக்கு சூட்டபிள் ஆகும், யாருக்கு இது பொருத்தமான வார்த்தை, இந்த மங்கின்ற தலைப்பை இன்னைக்கு நாம ஏன் எடுத்தோம் அப்படின்றதுக்கு ஒரு சில விளக்கங்கள் நான் சொல்றேன். இப்ப இந்த பகுத்தறிவாத குரூப்ல வீரமணின்னு ஒரு போலி பகுத்தறிவாளி, மங்கி பகுத்தறிவாளி, இனிமேல் அவரை மங்கினே வச்சு, ஏன்னா மங்கினாவே டபுள் ஸ்டாண்டர்ட். ஏன்னா இவங்க வந்து மற்றவனுக்கெல்லாம் அறிவு சொல்ற மாதிரி இவங்க வந்து கடவுளை நம்பாதே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுல கோயில வச்சு சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கிற விநாயகர் பொம்மையை எடுத்துட்டு வந்து நடுரோட்டில் போட்டு உடைப்பானுங்க. இப்ப இது ஒரு நிலை. எது பகுத்தறிவாதி மாதிரி போலி பகுத்தறிவு தனமா பணத்துக்காகவும் யாரு போய் ஏஜென்ட் ஆகவும் செயல்படுறது ஒரு நிலை. இப்ப ரெண்டாவது நிலை சொல்றேன். தன்னோட பிள்ளைக்கு கல்யாணம் எங்க நடத்தினாருன்னா செல்வ விநாயகர் கோயில், விநாயகர் கோயில நடத்தினார். தான் குடும்பம் நல்லா இருக்கணும், நாம பிள்ளைக்கு நல்லபடியா கல்யாணம் நடக்கணும், அதுக்கு வாரிசுகள் உற்பத்தி ஆகணும்ன்றது அப்படின்றது ரெண்டாவது நிலை. இப்படி ரெண்டு நிலைகளை ஏற்படுத்தி பொது வாழ்க்கையில இருக்கிற ஒரு மங்கி தான், ஒரு வயசான கழுத்து மங்கி தான் வீரமணி. அதனாலதான் இந்த மங்கின்ற தலைப்பை வந்து இன்னைக்கு எடுத்துக்கிட்டது. இந்த மங்கின்றது இந்த இரட்டை நிலைப்பாடு உள்ளவர்களுக்கு பொருந்தும். இன்னொரு விஷயமும் இந்த மங்கி வீரமணிக்கே சொல்றேன். மங்கி வீரமணி வந்து கிருஷ்ண பரமாத்மா வந்து பெண்களை கேலி செய்தார், அவரை கைது செய்ய வேண்டும்னு சொல்லி ஒரு தகவலை சொன்னாரு. பெண்களை கேலி செய்வது என்பது வேறு, தனக்கு பிடிக்காதவனோ தனக்கு வயசு வித்தியாசத்துல இருக்கிறவங்களோ யாரோ கேலி பண்றதோ அப்படி இல்லை. ஒரு பெண் விரும்பி ஒரு ஆணை கேலி செய்வதும், ஒரு ஆண் மாமன் மகளையோ அத்தை மகளையோ தன்னுடைய கேலி செய்வதும் இது வந்து சரசம். இது வந்து சரசம். 10 வயசுல ஒரு பாசத்தை காட்டுறான், 25 வயசுல ஆசையை காட்டுறான், 45 வயசுல பொறுப்பு அப்படின்னு சொல்றான், 75 வயசுல ஓய்வு, நம்மளை ஓரம் போய் படுத்துக்க சொல்றாங்க. இது உலக இயல்பு. இந்த சாதாரண விஷயம் கூட இந்த மங்கி வீரமணிக்கு தெரியல. 25 வயசுல ஒரு பெண் தான் விரும்பி, அவருக்கு மதனன்ற பேர் கூட இருக்கும், அதாவது அவரு அவரா போறதில்லை, எல்லா பெண்களும் அவரை விரும்புவார்கள். அவரை விரும்புறவங்களுக்கெல்லாம் போய் ஒரு யூடிசிங் கேஸ் கொடுத்துறேன்னு சொல்லி ஒரு நிலையை சொன்னாரு. இது ஒரு நிலைப்பாடு. ஒருவேளை எப்படியே வச்சுக்கோ, இவரு இவருடைய தலைவர் மங்கி தலைவர் 75 வயசுல 20 வயசு பெண்ணை கல்யாணம் முடிச்சாரு, 50 வயசுல. இது எவ்வளவு பெரிய மாபெரும் யூடிசி இல்லையா, இத காண்டிக்கலையா? இத இந்த வங்கி தலைவருடைய செயல்பாட வந்து நீ ஏத்துக்கிட்டு நீ ஒரு பகுத்தறிவாதின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இதனாலதான் மங்கி நிலைப்பாடுகள், ரெட்டை நாக்கு நாகம், நஞ்சை கற்கும் நாகம், அதனாலதான் மங்கி வீரமணின்னு சொன்னது. இந்த பெயர் இவருக்கு பொருத்தமான பெயர். அப்புறம் தமிழ்நாட்டுல இப்ப கனவு முதலமைச்சர் சொல்லுவாங்க, ஸ்டாலின் என்றவர். இவரும் அப்படித்தான், ஏறக்குறைய இந்துக்கள் என்றாலே எரிகிறது அப்படின்னு சொல்ற ஒரு அயோக்கியன இம்போர்டட் ரிலிஜன் ஏஜென்ட் சொல்லலாம். அந்த ஏஜென்ட் பக்கத்துல உட்காந்துக்கிட்டு கேக்க வாயில ஊட்டிக்கிட்டு இருந்தாரு. இது ஒரு நிலைப்பாடு. இப்படி வருவாரு. இங்க வந்துட்டு இந்துக்கள் என்றால் இந்துக்கள் என்னுடைய கட்சியில் 90% இந்துக்கள் இருக்கிறார்கள். அங்க ஒரு நிலைப்பாடு, இங்க ஒரு நிலைப்பாடு. இது ஒரு மங்கி. இதுல இன்னொரு உதாரணமும் சொல்றேன். தமிழ்நாட்டுல தமிழ் கடவுள் என்றது முருகன். முருகனை கும்பிடாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. கந்த சஷ்டி என்ற ஒரு இதை வந்து படிக்கிறத ஒரு பெரிய பாக்கியமா கருதுவாங்க. அப்பேற்பட்ட கந்த சஷ்டி கருப்பர் கூட்டம் என்ற ஒரு அயோக்கிய கும்பல், அந்த கும்பலின் ஐடி விங்கு தலைவன் சொல்ற செந்தில்நாதன், அந்த செந்தில்நாதன் திமுகவினுடைய உறுப்பினர் அப்படின்றது, இவங்கெல்லாம் ஒரு குரூப்பு. இந்த குரூப் இருக்கும்போது தமிழ்நாட்டே கொந்தளிக்குது, பெரிய பிரச்சனை கலப்புது, எல்லாரும் கண்டிக்கிறாங்க. ஆனா இந்த மங்கி ஸ்டாலின் ஒரு வார்த்தை கூட கண்டிக்கல. இங்க ஒரு நிலைப்பாடு, ஒரு நிலைப்பாடு. இப்படி வருவாரு, நானும் இந்து தான், என் மனைவி போகாத கோயில் இல்லை, நான் இந்துக்களுக்கு 1000 கோடி ரூபாயில் கோயில் புறநமைப்பு நான் ஆட்சிக்கு வந்தால் செய்வேன் அப்படின்னு இங்க ஒரு நிலைப்பாடு. இதெல்லாம் போலி நிலைப்பாடு. அங்கே ஒன்று சொல்வதும் இங்கே ஒன்று சொல்வதும், எலெக்ஷனுக்கு முன்ன ஒரு ஆக்ஷன், எலெக்ஷன் அப்படின்னு சொன்னோன்னு அதுக்கப்புறம் வர்றது ரியாக்ஷன். இங்க ஒரு மங்கி.
காலில் ஒரு மங்கி, இப்படி ரெண்டு ரெட்டை நிலையா எடுத்துட்டு வருது. அப்புறம் இன்னொரு மங்கி இருக்கிறாரு, இப்ப சினிமா உலகத்துல இருந்து வெட்டி விட்டுட்டாங்க போல, படம் எடுக்கிறதுக்கோ அவரு யாரும் கேக்குறது வயசாகி போச்சேன்னு. அந்த மங்கி நான் இல்லத்தரசிகளுக்கு இலவசம், அவருக்கே ஒரு நாலஞ்சு இல்லத்தரசி இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதுல எந்த இல்லத்தரசிக்கு அவர் இலவசம் கொடுக்கறது, மாசம் உதவித்தொகை கொடுக்காருன்னு தெரியல, அதை கூட கொஞ்சம் தெளிவுபடுத்தலாம். ஒரு ஒருவருக்கு ஒரு இல்லத்தரசிக்கு தான் கொடுப்பாரா, ஒரு ஒருவருக்கு நாலுக்கு நாலு இல்லத்தரசி இருந்தா கொடுப்பாரான்னு தெரிய வைக்கணும். இது ஒரு நிலை. தனி மனித வாழ்க்கையில ஒழுக்கன்றது முக்கியம், அரசியல் வாழ்வில் பொது வாழ்வில் இன்னும் முக்கியம். ஏன்னா இது வந்து எல்லாரும் உதாரணமா எடுத்துக்கிட்டு அவரை பார்த்து இன்னொரு இளைஞர் வளர வேண்டியது. அப்படியாப்பட்ட இதுல ஒருவனுக்கு ஒருத்தின்ற இந்திய கலாச்சாரத்தின் படி இருக்க வேண்டிய இடத்துல இம்பார்ட்டன்ட் ரிலிஜன் ஏஜென்ட் மங்கி இவர்களை இனிமேல் மங்கி என்று அழைப்பதே சரியான வார்த்தையா தெரியுது. ஏன்னா இவர்கள் நிலைப்பாடுகள் எல்லாம் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவது, இரட்டை நிலை, டபுள் ஸ்டாண்ட். அதனால இந்த மங்கிகள் இடத்தில் மக்களே ஜாக்கிரதை, இந்துக்களே உஷாராக இருங்கள். மங்கி அப்படின்ற வார்த்தை வந்து இந்த மாதிரி இரட்டை நிலைப்பாடுகாரங்களுக்காக சொல்லப்பட்ட வார்த்தை. இந்த மங்கின்றது ஒன்றும் தப்பான வார்த்தை எதுவும் கிடையாது. இவர்கள் வந்து இரட்டை நாக்கு உள்ளவர்களாக இருக்கிறதுனால மங்கி. இந்த மங்கி என்பது கற்பனையான வார்த்தையோ எதுவோ கிடையாது. மங்கி அப்படின்றது, மங்கு அப்படின்றது இரட்டை, ஒரு முகம் நல்ல முகம், ஒரு முகம் அந்த மங்கு வந்த பிறகு இருக்கிற முகம். மங்கை அப்படின்றது ஒரு பெண் தாயாக இருக்கிறார், தாரமாக இருக்கிறார். அதனால மாங்கனிகள், மாங் மங்கு ரெண்டு மங்குதான். மாங்கனிகள்ன்றது மாப்பலா, இந்த ரெண்டு ரெண்டுன்ற விஷயம்தான் இந்த மங்கு அப்படின்றது. அதனாலதான் இந்த ரெண்டு ரெண்டா பேசுறதுனால இவர்களை வந்து மங்கி அப்படின்ற அழைக்கிறத நான் இந்த தலைப்பை எடுத்துக்கொண்டேன். இது விஷயம் சூப்பர் பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். மங்கி என்ற பேருக்கு வந்து நம்ம இன்னைக்கு காரணம் தெரிஞ்சுக்கணும். மங்கி என்ற ஒரு காரணம் வந்து யாருக்கு இருக்கும், ரெண்டு வேடம், ரெண்டு கேரக்டர் இருக்கவங்களுக்கு அந்த மாதிரி பேர் நல்லா சூட்டபிள் ஆகும். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் டேப் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.